ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போனோம்னா நிஃப்டி. நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2018 நிஃப்டி பார்த்தீங்கன்னா 11,200 தொடும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருந்துட்டு ரிவர்சல் ஆகாமனு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஜனவரி மாதத்தில் ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிவிட்டு அடுத்த பிப்ரவரியிலேருந்துட்டு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட்லே வந்து கிட்டத்தட்ட 10,000 வந்து ரீச் பண்ணிவிட்டு 9,000 வரை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரீபவுன்ஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பையர் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அன்கண்டிஷன்லேயே மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அதையும் தாண்டி பிரேக்கப் பண்ணி நம்ம செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 11,753 வரையும் போணுச்சு. திருப்பி அங்கேருந்துட்டு ரொம்ப வேகமாக மார்க்கெட் கீழே டவுன் ஆகி வந்துச்சு. 10,000 வந்து ரீச் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்துட்டு ரீபவுன்ஸ் ஆகி திருப்பி போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய நிஃப்டி டார்கெட் பார்த்தீங்கன்னா அதையும் பிரேக் பண்ணி இப்போது மேலே போயிட்டுருக்கு. அதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுதான் நிஃப்டியோட அல்டிமேட் டார்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க, 12,151 இல்லைன்னா 12,251. இதுதான் நிஃப்டியோட அல்டிமேட் டார்கெட் சொல்லியிருக்காங்க. இதை அச்சீவ் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமாக கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக நடக்க போகுது. அது வந்து இப்போது மே மாதத்தில் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இல்லைனா ஜூனில் நடக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து அந்த 12,000 அச்சீவ் பண்ணிட்டுன்னா அது ஒரு சென்டிமெண்ட் லெவல் தான், அதை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 12,151 போகணும், அப்படி இல்லைனா 300 போகணும். ஸோ இந்த லெவலில் தான் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரையும் நீங்கள் வந்து பை டெல் பை பண்ணுங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அப்டேண்ட் தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.